திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டத்துக்கு உட்பட்ட பூந்தமல்லி மேல்மணம்பேடு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 333 குடும்பங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, பெட்ஷீட் உள்ளிட்ட பல்வேறு நிவாரணப் பொருட்களை தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி வழங்கினார். திருமழை இசையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் ஆர். காந்தி காலாவதியான அரிசியை வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் பேக்கிங் செய்யப்பட்டதாக அரிசி மூட்டையில் பிரிண்ட் செய்யப்பட காலாவதி தேதி 2023 ஏப்ரல் மாதம் என அச்சிடப்பட்டுள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த மக்களில் சிலர் அதிகாரிகளிடம் கேள்வி கேட்ட போதும் அவர்களில் சிலரோ அந்த அரிசி மூட்டைகளை வாங்கிச் சென்றனர். இதில் நிவாரணப் பொருட்களை பெற்ற பலர் இருளர் இன மக்கள் என கூறப்படுகிறது. காலாவதியான அரிசி மூட்டைகளை அமைச்சர் வழங்கிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தமிழ்நாடு அரசால் இந்த அரிசி வழங்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தரப்பில் ராணிப்பேட்டையிலிருந்து கொண்டுவரப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அரசு அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். நிவாரண உதவிகளை யார் வழங்கினால் என்ன? அதற்கு காலாவதியான பொருட்களைத்தான் வழங்க வேண்டுமா? ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த காலாவதியான அரிசியால் மேலும் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்பது என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த பொருட்களை வழங்க ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சிய போக்கையே இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.